ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 1600 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய சூப்பரான ஒரு சான்ஸு, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக 1600 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைனான்ஸ் இந்த ஆப்பு தான். இன்னும் 38 டேஸ், 38 நாள் இருக்குது. அதனால் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். யார் யாருக்கிட்ட எந்த பைனான்ஸ் ஆப் இருக்கோ எல்லாருமே இதை கிளைம் பண்ணலாம். சரியா? இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பைனான்ஸ் ஆப் இருக்கும், டவுன்லோட் பண்ணி கேஒய்சி பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இதில், சரியா, வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய ராஜு ரியல் மணி அஃபிஷியல் டெலகிராமுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே பெருசாக ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணாலும் கரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா? இந்த பேஜில் வந்து நீங்கள் 0.01 பைசா அளவுள்ள ஒரு பியூஎஸ்டியை ஒரு நண்பர்களுக்கு அனுப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு 41 எனர்ஜி கிடைக்கும். சரியா? இங்கே 41 எனர்ஜி கிடைக்கும். நமக்கு 60 எனர்ஜி கிடைச்சா 20 பியூஎஸ்டி கிடைக்கும். 20 பியூஎஸ்டிங்கிறது 1600 ரூபாய். இந்த 60 எனர்ஜி கிடைக்க என்ன பண்ணணும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. 40 கொடுத்துக்க, சரி, 41ங்கிறது நமக்கு கிடைச்சிருது. ஒரு முறை பியூஎஸ்டி, அதாவது 0.01, யாராவதுக்கு ஒரு நண்பர்களுடைய பைனான்ஸ் ஐடி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இல்லை நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய பைனான்ஸ் ஐடி கொடுத்துருக்க, அந்த ஐடிக்கு நீங்கள் 0.01 பியூஎஸ்டியை சென்ட் பண்ணணும். அது எப்படி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரியா? ஓகே, இப்போ 41.5, சரியா, இவ்வளோ சேர்த்துருக்கேன். எனக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்கணும்? 60. சரி, 60 கிடைச்சி எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 20 பியூஎஸ்டி கிடைக்குங்க, 1600 ரூபாய். சரியா? ஓகே, முதல்ல இதில் முதல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பைனான்ஸ் ஐடி கொடுத்துருப்பேன். அந்த ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 0.01, அதாவது 80 பைசா மதிப்புள்ள பியூஎஸ்டியை சென்ட் பண்ண போகிறீங்க. நான் நல்லா கால்குலேட் பண்ணி கரெக்டாக சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. சரியா? இங்கே சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்களேன். நான் வந்து ஏற்கனவே 2 பேருக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். சரி, சென்ட் பண்ணிட்டேன். இப்போ 3வதா ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ண போகிறேன். இங்கே பைனான்ஸ் ஐடியை நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், பைனான்ஸ் ஐடியை செலக்ட் பண்ணிட்டேன். நான் வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர், நான் ஆல்ரெடி டெலகிராமில் கீழே போட்டிருந்தேன், சென்ட் யுவர் பைனான்ஸ் ஐடி போட்டு என்னுடைய இது கொடுத்துருந்தேன். அதுபோல் நிறைய நண்பர்கள் சென்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஒரு நண்பர் வந்து சென்ட் பண்ணியிருக்கார், அதேபோல் நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பைனான்ஸ் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். உங்களுக்கு பைனான்ஸ் ஐடி வேணுன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கொடுங்க. கண்டினியூ கொடுத்தவுடனே இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் இங்கே யூஎஸ்டிடின்னு இருக்கும், இதை மாற்றி பியூஎஸ்டின்னு மாற்றணும். அங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே இங்கே பியூஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே பியூஎஸ்டின்னு மாறிடுச்சு, 0.01. சரியா? 0.01 கொடுக்க போகிறோம், 0.01. ஓகே, கொடுத்துட்டு நான் இங்கே கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு, அதான் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துருந்தாரில்லையே, அவருக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, நான் சென்ட் பண்ணிட்டேன். அவருக்கு சென்ட் பண்ணது 80 பைசா, நமக்கு எனர்ஜி 0.05 எனர்ஜி கொடுத்துருக்காங்க, 0.05 எனர்ஜி. ஓகே, இது போல் எத்தனை முறை அனுப்புனா நமக்கு அந்த 20 யூஎஸ்டிடி கிடைக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இங்கே 41.5 இருக்குது, ரீஃப்ரெஷ் பண்ணலாம். அதாவது இங்கே வந்து எனர்ஜி என்னாகும், சேஞ்ச் ஆகும். நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா, 0.05 எக்ஸ்ட்ரா எனர்ஜி இங்கே ஆட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 0.05. ஓகே ப்ரோ, அப்போது நம்ம 60 பாயிண்ட்டை நாம் அடைவதற்கு, சரியா, 60 பாயிண்ட்ஸ் நம்ம அடைஞ்சு 20 பியூஎஸ்டிடி எடுக்க நாம் எவ்வளோ செலவிடணும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஒரு கால்குலேட் பண்ணலாம். நமக்கு 0.05 வந்து கொடுக்குறாங்க இல்லையா,
சரி 0.01 இதை எத்தனை முறை நமக்கு எவ்வளோ தேவைப்படுது? மொத்தம் இங்கே 41 இருக்குது, 41 இருக்குது. எவ்வளோ வேணும்? இன்னும் 19 வேணும். நம்ம இதுபோல் 100 ஐடிக்கு சென்ட் பண்ணால் 5 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. எவ்வளோ? 5 பாயிண்ட்ஸு. 400 ஐடிக்கு சென்ட் பண்ணால் 20 பாயிண்ட்ஸ். அப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 முறை சென்ட் பண்ணணும். 400 முறை சென்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். $4 செலவாகும். எவ்வளோ செலவாகும்? $4 செலவாகும். $4 செலவாச்சு அப்படின்னா நமக்கு லாபம் எவ்வளோ கிடைக்குன்றத பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், $4 300 ரூபாய், நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 1600 ரூபாய் மைனஸ் 300 ரூபாய் போச்சு அப்படின்னா 1300 ரூபாய் லாபம், அதாவது $17 லாபம். சரியா? இதான் ஃப்ரெண்ட்ஸ், $17, 1300 ரூபாய் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். இன்றைக்கே 400 முறை சென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? நம்ம ஐடி வந்து இன்றைக்கே 400 முறை, இன்னும் 38 நாள் இருக்குது. சரியா? ஒரு இன்றைக்கே 38 நாள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருக்கு சென்ட் பண்ணால் கூட 38 நாளில் 400 பேருக்கு சென்ட் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு வெறும் 10 பேருக்கு சென்ட் பண்ணால் கூட டைம் இருக்குது, நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணி 1300 ரூபாய் வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு, ப்ரோ அனுப்பின ஐடிக்கே திரும்ப திரும்ப அனுப்பலாமா? சரியா? ஒரு 400 டைம் அனுப்புகிற ஒரே ஐடி கூட சென்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு க்வெஸ்சன் இருக்கும். நான் அனுப்பின ஐடிக்கே 2வது முறையும் அனுப்பினேன், கண்டிப்பாக சென்ட் ஆகுது. அப்போது அனுப்பின ஐடியை என்ன பண்ணலாம்? திரும்ப 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 கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், அனுப்பிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டை கூட எடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுடைய நண்பா உன்னுடைய பினான்ஸ் ஐடி கூட ஒன்று வாங்கிக்கோ. ஒரு நாளைக்கு 10 முறை அவனுக்கு அனுப்பு. சரியா? இல்லை அதிகமாக கூட அனுப்பலாம், உங்கள் டிசைட் தான். சரியா? எவ்வளோ வேணாலும் அனுப்பிக்கலாம். மொத்தம் 400 டைம் அனுப்பணும். ஒரே ஃப்ரெண்ட்ஸு கூட திரும்ப திரும்ப நீங்கள் அனுப்பிக்கலாம். சரியா? அப்படி அனுப்புறதால உங்களுக்கு என்ன ஆகும்? மறுபடியும் 0.0 எனர்ஜி என்ன ஆகும்? ஆட் ஆகும். சரியா? 0.0 எனர்ஜி. இது போல் 10 பேருக்கு அனுப்புனாதான் இது என்ன ஆகும்? 41.5, 42 மாறும். கண்டிப்பாக ஆட் ஆகும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டாஸ்க் ரிவார்ட்னு சொல்லிட்டு என்ன ஆகும்? ஆட் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு நண்பர்களுக்கே திரும்ப 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 கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அனுப்பலாம். இன்னொரு ஆப்ஷன், ப்ரோ 0.01 தான் அனுப்பணுமா? ஒரு எக்ஸாம்பிள், 0.01 அனுப்புனா 0.05 எனர்ஜி கிடைக்குது. ஒருவேளை 0.2 இல்லை 1 BUSD எக்ஸ்ட்ரா அனுப்புனா அதிகமான எனர்ஜி கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம மனசில் ஏற்படும் இல்லையா? அப்போது நம்ம ஒரு நண்பர்களுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் அதிகமான BUSD 0.02 இல்லை 0.05, நம்ம முதல்ல 0.02 ட்ரை பண்ணலாம். நான் வேறு நண்பருக்கு என்ன பண்ண போகிறேன், 0.02 அனுப்புகிறப்போ எனர்ஜி பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதே எனர்ஜி தான் கிடைக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், 0.01 மட்டும்தான் சென்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ டவுட் கிளியரா? இங்கே பாருங்கள், நான் ஒரு நண்பருக்கு என்ன பண்ணேன், ஒரு நண்பருக்கு 0.02 சென்ட் பண்ணி பார்த்தேன், எனர்ஜி எக்ஸ்ட்ரா கிடைக்குதான்னு பார்த்தேன். நோ, 0.05 தான் கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 0.01 மட்டும்தான் 400 முறை சென்ட் பண்ண போகிறோம். டெய்லி ஒரு 10 பேருக்கு ஒரே ஐடி கூட நீங்கள் ரிப்பீட்டடாக சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். 20 BUSD, அதாவது இதில் $4 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கலாம். நம்ம $4 400 முறை 10 நாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை இல்லை 20 முறை கூட நீங்கள் ஒரே ஐடி கூட ரிப்பீட்டடாக நீங்கள் சென்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு $4 செலவாகுது அப்படின்னா உங்களுக்கு $20 கிடைக்கும். $20 மதிப்பு 1600 ரூபாய், $4 மதிப்பு 300 ரூபாய் வச்சுக்கோ. 300 ரூபாய் நம்ம குறைச்சா கூட 1300 ரூபாய் நமக்கு லாபம்.
இல்லை இன்னும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா அடிச்சு தூக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா அனுப்பு, இன்னும் எக்ஸ்ட்ரா அனுப்பு, இன்னும் நீங்கள் 10,000 வரைக்கும் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். 50 பியூஎஸ்டிங்கிறது 4,000 ரூபாய்க்கு சமம். அவ்வளோ கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அடுத்து கீழே இன்வைட் ஃப்ரெண்ட், இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணதன் மூலம் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி அவர் பண்ணுறப்போ 0.05 எனர்ஜி ஆட் ஆகும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். நீங்கள் லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே 0.01 பியூஎஸ்டி மட்டும்தான் அனுப்பணும். அதுக்கு மேலே அனுப்பினா எக்ஸ்ட்ரா எனர்ஜி எல்லாம் கிடைக்காது. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஷார்ட்டாக ஒரு முறை சொல்கிறேன். நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கிற எனர்ஜி 60 கொண்டு வரணும். சரியா? 60 கொண்டு வரதுக்கு ஐயோ 400 முறை சென்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். 400 முறை நீங்கள் உடனே சென்ட் பண்ண வேணாம். மேலே டேட் கொடுத்துருக்காங்க, 38 நாள். அந்த நாட்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை சென்ட் பண்ணி பண்ணலாம். ஒரே பினான்ஸ் ஐடி கூட உங்கள் நண்பருக்கு யாருனா செலக்ட் பண்ணி நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு சென்ட் பண்ணுறதன் மூலம் உங்களுக்கு இங்கே பாயிண்ட்ஸ் எனர்ஜி ஆட் ஆகிட்டே இருக்கும். சரி, அந்த எனர்ஜி வந்தவுடனே உங்களுக்கு $4 செலவாகும், $20 கிடைக்கும், 1,300 ரூபாய் லாபம். இதுதான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் லிங்க்னு கொடுத்துருப்பேன், டெலகிராம்லேயும் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஐடியெல்லாம். இவங்களுக்கெல்லாம் சென்ட் பண்ண போகிறேன். இவங்களாம் வந்து ஏன் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்ட் யுவர் பினான்ஸ் ஐடி, ஐ எம் சென்ட் 0.01 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடி வந்து அட் போட்டு RRM தமிழ் அப்படின்றதுக்கு சென்ட் பண்ணியானா, நான் 400 பேருக்கு ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணதை விட 400 பேருக்கு சென்ட் பண்ணானா என் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பயனடைவாங்க. 400 பேருக்கு 0.01 ப்ளஸ் 0.05 எனர்ஜி கிடைக்கும் இல்லையா? அதனால் சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வேணால் நான் டெலகிராம் ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பிரான்ஸ் ஐடி சென்ட் பண்ணுங்கள். நான் 0.01 பியூஎஸ்டி சென்ட் பண்ணிடுறேன், நீங்களும் பயனடையலாம். சரியா? 400 பேருக்கு சென்ட் பண்ண போகிறேன். நீங்கள் எவ்வளோ பேர் அனுப்புகிறீங்களோ அனுப்பிக்கோங்க. சரியா? 400 பேருக்கு 0.01 பியூஎஸ்டி கன்ஃபார்ம் சென்டு. சரி, அது உங்களுக்கு அமௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். சரி, எனக்கு 0.05 எனர்ஜி கிடைக்கும், உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். இது ஒரு சின்ன கிவே ஓவன் நினச்சிக்கோங்க. சரியா? நான் வந்து ஆல்ரெடி டெலகிராமில் கொடுத்துருக்கேன், நிறைய பேர் வந்து நீங்கள் ஒன்னே ஒன்று பண்ணுங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இதை வேணால் பின் பண்ணி வைக்கிறேன், இதை கிளிக் பண்ணிவிட்டு பின் பண்ணுறேன். ஓகே, பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே மேலே டாப்பில் நிற்கும். சரியா? நீங்கள் வந்து உள்ளே வந்தவுடனே நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே பார்க்கலாம். சரி, மேலே டாப்பில் நிற்கும். இந்த டாப்பில் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் காட்டும். இந்த ஐடிக்கு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பினான்ஸ் ஐடி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா பியூஎஸ்டி 0.01 நான் சென்ட் பண்ணுறேன். டே ஒரே நாளே சென்ட் பண்ணிட மாட்டேன், நீங்கள் அனுப்பிவிடுங்க. 38 நாள் இருக்குது. சரி, ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருக்கு, அடுத்த நாளைக்கு ஒரு 20 பேருக்கு அப்படின்னு மாற்றி மாற்றி சென்ட் பண்ணுவேன். ஆனால் கண்டிப்பாக சென்ட் பண்ணிவிடுவேன். சரியா? அதனால் உங்களுடைய பினான்ஸ் ஐடியை நம்முடைய ராஜு ரயில்மணி அஃபிஷியல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் சென்ட் பண்ணுறேன். மஸ்ட்டு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நண்பர்கள்